வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ். இன்றைக்கி நம்ம ரட்டன் பஜாரில் இருக்கிற ஆதர்ஷ் ஏஜென்சிக்கு வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஆதர்ஷ் ஏஜென்சி பற்றிய நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். இன்றைக்கும் புதுவிதமான ஐட்டம்லாம் வந்திருக்கு, அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஐட்டம் எல்லாமே ஆதர்ஷ் ஏஜென்சியில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. ரொம்ப சூப்பராக குவாலிட்டியும் அமேசிங்காக இருக்குது. வாங்க நம்ம இங்கே என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக பக்கெட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன், அதில் கொஞ்சமாக தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷெல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான். இதெல்லாமே ஸ்டீல் பக்கெட், மேலே காப்பர் கோட்டிங் கொடுக்கப்பட்டது. இதில் பிளெயின்லேயும் இருக்குது, மேலே டிசைன் இருக்கிற மாதிரியும் இருக்குது. அதோட ஃபுல் ஸ்டீல்லையும் இருக்குது, நிறைய வெரைட்டி சைஸஸில் இருக்குது. இது தூக்கு. எனக்கு சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி தூக்கு வந்து நம்ம எண்ணெய் வாங்கிட்டு வர்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம மல்டிபர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு மூணு சைஸஸ் இருந்தது. இங்கே குவாலிட்டி ரொம்ப அமேசிங்காக இருந்தது. எப்போவுமே ஆதர்ஷ் ஏஜென்சியில் இருக்கிற ஸ்டீல் எல்லாமே நல்ல குவாலிட்டியான ஸ்டீல் தான் இருக்கும். சீப் குவாலிட்டி ஸ்டீலெல்லாம் இங்கே கிடைக்காது. இந்த சின்ன சின்ன பக்கெட்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சாதாரணமாக நம்ம சட்னி, வெரைட்டி சட்னி, சாம்பார் இந்த மாதிரி டிஃபனுக்கு பரிமாறத்துக்கு இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதோட குழந்தைங்க செப்பு சாமலை வச்சு கூட யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு குட்டி குட்டி பக்கெட்லாம் கூட இங்கே இருக்குது. சாதாரணமாக சின்ன சின்ன கிண்ணத்தை யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பக்கெட்டில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதோட இப்போ கோயிலுக்கு பிரசாதம் அந்த மாதிரி ஏதாவது வைக்கும்போது நைவேத்தியத்துக்கு இந்த மாதிரியான பக்கெட்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான நிறைய பக்கெட் இருந்தது. பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி சைஸஸ் இருக்குது. இது அழகுக்காகவே வாங்கிக்கலாம், அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி பக்கெட் வேணும்னா இப்போ நீங்கள் போங்க, ஏன்னா இப்போ தான் ஸ்டாக் இருக்குது. மோஸ்ட்லி இது வந்த உடனே கூட நமக்கு சேல் ஆகிடும். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி பக்கெட் வேணும்னா இப்போ நிறைய வெரைட்டி சைஸஸ் இருக்கிறதால நமக்கு வேண்டியதை நம்ம வாங்கிக்கலாம். எல்லாமே 100 ரூபாயிலேருந்து 200 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது. அதனால் ரீசனபிள் ப்ரைஸ், உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அடுத்து இந்த மாதிரி மூடி போட்ட மாதிரியான பாக்ஸஸ், இதெல்லாமே ஸ்க்ரூ டைப்பில் வரும். நார்மலாக நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும் பொழுது ரசம் அந்த மாதிரியெல்லாம் பேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், எங்கே கொட்டிடுமோன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸெல்லாம் ஸ்க்ரூ டைப் இருக்கிறதால கீழே கொட்டாமல் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி வீட்டில் நெய் போட்டு வைக்கக்கூட இந்த மாதிரி பாட்டில்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஃபேன்சியான அழகழகான பாட்டில்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி ஓவல் ஷேப்லேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஷேப்பே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரியான ஃபேன்சியான பாக்ஸஸ்லாம் நம்ம கிஃப்ட் பர்பஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் மூடி போட்ட மாதிரியான அழகான பாக்ஸ். இது வந்து நெய்க்கிண்ணமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு செட் ஆகிற மாதிரி நம்ம ஸ்பூன் தனியாக போட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது, நிறைய சைஸஸில் இருக்குது. ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வீட்டு டைனிங் டேபிள்லையும் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு இதில் கை துடைக்கிறதுக்கு டிஷ்யூ பேப்பர்ஸ் எல்லாம் வைக்கலாம். அது ரெண்டு சைஸஸில் இருந்தது. இது வந்து ஜெக்கு, ஸ்டீல் ஜெக்கு. இது நம்ம மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்டீல் ஜெக்கெல்லாம் கேன்டீன் ஹோட்டல்ஸில் சாம்பார் ரசம் எல்லாம் மொண்டு ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லை, தண்ணீர் சப்ளை பண்ணுற மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பாத்ரூமில் பிளாஸ்டிக் ஜெக்கு வச்சா அதை சீக்கிரம் உடச்சிடுவாங்க. அதனால் நம்ம பாத்ரூமில் கூட இந்த மாதிரி ஸ்டீல் ஜெக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைங்களை கீழே போட்டாலும் உடையாமல் இருக்கும். அடுத்து இது பாருங்கள், இது வந்து ஜல்லடை, அப்படியே ஜெக் மாதிரி இருக்குது பாருங்கள். உள்ளே நம்ம மாவை போட்டுட்டு இந்த கையில் ப்ரெஸ் பண்ணும் பொழுது அப்படியே ஃபில்டர் ஆகும். சாதாரணமாக ஜல்லடைன்னும் போது ரவுண்டாக பெருசாக இருக்கும். ஸோ அதை நம்ம ஜல்லடை பிடிக்கிறதுக்கு நிறைய இடம் தேவைப்படும். இந்த மாதிரி ஜல்லடைனா நம்ம கிண்ணத்துலேயே அப்படியே ஜலிக்கலாம். அந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் இந்த மாதிரி ஜல்லடையை. பாருங்கள்
இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணினா அப்படியே மாவு ஜெல்லிக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளே மூணு நாலு லேயர் இருந்தது, நடுவில் அந்த சக்கரமாக சுற்றிட்டே இருந்தது. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணும்போது அது உள்ள சக்கரம் சுத்தும். ஸோ இது ஒரே ஒரு பீஸ் தான் அங்கே இருந்தது. நம்ம ஆதர்ஷ் ஏஜென்சியில் ஏதாவது பொருட்கள் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணுங்கள். நம்ம நேரில் போகும்பொழுது நமக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான லஞ்ச் பாக்ஸஸ். நிறைய கலர்ஸ் இருந்தது. நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா ரொம்ப சின்னதாகவும் இருக்கும், பிடிக்கிறதுக்கு ஹேண்டில் இருக்குது, பிடிக்கிறதுக்கும் கைப்பிடி இருக்குது, அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குது. இது காஃபி டீ குடிக்கிறதுக்கு மாதிரியான கப்பு. இது ஆல்ரெடி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கலர் ரொம்ப நல்லா இருந்தது, அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது மேலே ரேட் இல்லை, அதனால் நான் சொல்ல முடியலை. இதுக்கு முன்னே வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இந்த கப் பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெண்டு பக்கமும் கைப்பிடி இருக்குது, குழந்தைங்களுக்கான பால் கப். ஸோ குழந்தைங்க ரெண்டு பக்கம் பிடிச்சிட்டு குடிக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் இதுக்கு லிட் கூட வரும். ஸோ நம்ம டிராவல் போகும்பொழுது இதை மூடி போட்ட மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். குழந்தைங்க குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாமே வந்து ஆதர்ஷ் ஏஜென்சிஸில் கிரவுண்ட் ஃப்ளோரில் லெஃப்ட் சைடில் ஷெல்ஃபில் இருக்குது. இன்னும் இங்கே ஜெல்லற மாதிரி இருந்தது நிறைய ஐட்டம். இதெல்லாம் ஃபில்டர் பண்ணுற மாதிரி நிறைய சைஸஸில் இருக்குது. நம்ம அதிகமான ஆயிலில் ஃப்ரை பண்ணுற ஐட்டம், வடை அந்த மாதிரி செய்யும்பொழுது, முறுக்கெல்லாம் செய்யும்பொழுது இதில் போட்டு வச்சா அந்த ஆயிலெல்லாம் ஃபில்டர் ஆகிடும். அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். மற்றபடி நம்ம அரிசியெல்லாம் கழுவி ஃபில்டர் பண்ணுறதுக்கு கூட இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இன்னும் நிறைய சைஸஸில் நிறைய ஸ்டாக் இருக்குது. இதெல்லாம் புதுவிதமான கத்தி ஹேண்டில்லாம் இருந்தது. இது வந்து பேக்கரி ஐட்டம் செய்யும்பொழுது யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் இதெல்லாம் யூஸ் பண்ணினது இல்லை. சப்பாத்தி கரண்டி ஸ்டீலில் ரொம்ப நல்லா இருந்தது, குவாலிட்டி சூப்பராக இருந்தது. இன்னும் இங்கே புது புது வெரைட்டியான கரண்டிஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இது பார்த்திங்கன்னா பேகு, வாட்டர் பேகு. நம்ம வாட்டர் பாட்டிலெல்லாம் தனியாக பிடிக்கும்பொழுது எடுத்துகிட்டு போக கஷ்டமாக இருக்கும். இப்போ பாட்டிலெலாம் இது மாதிரி பேக்கில் போட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்காக நிறைய வெரைட்டியான பேக் கவர்ஸ் எல்லாம் இங்கே ரெடிமேடாக விற்கிறாங்க. இது 55 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ், 160 ருபீஸில் கூட இருக்குது. இது வந்து மேட்டு, ஃப்ரிட்ஜுக்குள்ளே போடுறது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஷெல்ஃப் இருக்கும், அந்த ஷெல்ஃபு மேலே நம்ம இந்த மாதிரி மேட் போட்டுட்டு அது மேலே பொருள் வைக்கலாம். அந்த மாதிரி நார்மலாக இப்போ வர ஃப்ரிட்ஜெல்லாம் கிளாஸ் மாதிரி இருக்கும் அந்த ஷெல்ஃபு. ஸோ அது மேலே ஏதாவது கொட்டிட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். அந்த கிளாஸ் மேலே இந்த மாதிரி ஷீட் போட்டாக்க நமக்கு க்ளீனிங் எல்லாம் நல்லா ஈஸியாக இருக்கும். இதெல்லாமே வந்து ஷெல்ஃபில் போடுற ஷீட் தான். நிறைய வெரைட்டி சைஸஸில் இருக்குது. 80 ருபீஸில் இருந்தே இருக்குது. இது நம்ம மைக்ரோ ஓவனில் யூஸ் பண்ணுற மாதிரியான பாக்ஸஸ் புதுசாக வந்திருக்கு, நிறைய சைஸஸில் இருக்குது. இது அப்படியே லஞ்ச் பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். நம்ம ஆஃபீஸ்லலாம் மைக்ரோ ஓவன்லாம் இருக்கும் ஹீட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம அந்த மூடி எடுத்துகிட்டு அந்த பாக்ஸ் மட்டும் அப்படியே வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே சுட சுட சாப்பிடலாம். அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பாருங்க, மேலே அந்த ஃபோட்டோவில் அப்படி தான் இருக்குது. ஸோ அதில் நம்ம வச்சு ஹீட் பண்ணுற மாதிரி. சில ஆஃபீஸ்லலாம் இந்த மாதிரி ஹீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்கும். அவங்க இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணினாங்கன்னா அப்படியே ஹீட் பண்ணிவிட்டு சுட சுட சாப்பிடலாம்.
இது எம்ஆர்பி விட ரொம்ப குறைவான விலையில் தான் இங்கே தராங்க. அதனால் நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவோம் சில ஐட்டம் எல்லாம். ஸோ அதை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இங்கே இருக்கும். அதோட நல்ல குவாலிட்டியான பிராண்ட் மட்டும்தான் இங்கே வச்சுருப்பாங்க. நீங்களும் ஒரு தடவை ஆன்லைனில் எந்த ரேட் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இதெல்லாம் ஸ்டாண்டு, பானைலாம் வைக்கிறதுக்கு, தவளை வைக்கிறதுக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸ்டீல் குடம்லாம் வச்சுக்கலாம், பானை வைக்கலாம், மண்பாண்டம் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் இங்கே ஃபேன்சியான ஸ்டீல் பாக்ஸஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி மூடியோட ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம சமைச்ச பொருட்கள் எல்லாம் இதில் குழம்பு அந்த மாதிரி எல்லாம் ஊற்றி வைக்கவும் நல்லாயிருக்கும். அதோட நம்ம டைனிங் டேபிளை சர்வ் பண்ணுறதுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய சைஸஸில் இருக்குது. வெளியில் காப்பர் கோட்டிங்கோடு கூட இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி பொருட்களெல்லாம் நம்ம கிஃப்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, உள்ள ஸ்டீல் ஃபுல்லாக, மேலே மட்டும் இந்த காப்பர் கோட்டிங். இதை அப்படியே சமையல் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஐட்டம் மட்டும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. நம்ம சேனலில் அதிகமான ஆதர்ஷ் ஏஜென்சி வீடியோக்களும் நிறைய ஷாப்பிங் வீடியோக்களும் டெம்பிள் பிளாக்ஸ்லாம் இருக்குது. ப்ளீஸ் செக் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.